Hi friends, welcome to my channel. So, I will talk to you about a very useful video. So, I will talk to you about the alliance. வந்து அழுதுடுவாங்க. ஸோ ரொம்ப டென்ஷனாக இருக்கும், பிகாஸ் நம்ம வீட்டில் வந்து குவீன் மாதிரி இருந்திருப்போம். ஸோ மாமியார் வீட்டுக்கு வந்தால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும், என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இப்படி வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, அப்படி டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சொல்லின்னு இருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் கேட்டு ரொம்ப வந்து டிப்ரெஸ்ட் ஆகும். ஸோ ஆக்சுவலி என்ன பார்த்தோம்னாக்கா, கல்யாணம் வந்து என்னென்னா ஸ்வர்க்கத்தில் நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா இது வந்து நிறைய அலைன்ஸ் வந்துனே இருக்கும், பட் நம்மளுக்கு வந்து கரெக்டாக செட் ஆகாது. இன்கேஸ் நம்ம இமீடியட்டாக செட் ஆகிடுச்சுன்னா கூட அவங்க கல்யாணம் பண்ணிட்டு, இன்கேஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணுறதே கொஞ்சம் லேட் ஆகுது, டிவோர்ஸ் ஆகிறது இன்னும் சீக்கிரம் ஆகின்னு போயிடுறாங்க. ஸோ வந்து நிறைய பேர் நம்ம வந்து பார்த்துன்னு இருக்கோம். ஸோ வந்து என்னென்னா மேரேஜ் லைஃப்பில் வந்து நான் பர்சனலாக கற்றுக்கிறது வந்து என்னென்னா, விட்டு கொடுத்து போனாக்கா எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் சால்வ் ஆகும்ன்ட்டு நான் வந்து கற்றுக்கினேன். ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து ப்ராப்ளமே வரலையா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நான் கூட படாத பாடலாம் பட்டேன் கல்யாண லைஃப்பில். என்னோடய மேரேஜ் லைஃப்பில் நிறைய அனுபவித்தேன். பட் ஸ்டில் லைக்னோ நம்ம வந்து ஒன்று தான் வந்து எங்கே போனாலும் நம்ம கர்மா வந்து கூட வந்துனே தான் இருக்கும். எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, ஸோ நம்ம வந்து சில பேர் வந்து இது வந்து ப்ராக்டிக்கலாக எல்லாருமே ஆனால் ஓப்பன் அப் பண்ணி வந்து சொல்ல மாட்டாங்க. நம்ம வாழ்னா நினச்சா கூட அந்த வீட்டில் இருக்கிறவங்க கூட வாய் விட்டாது பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆமாம் தானே. ஸோ அது வந்து என்னென்னா ப்ராக்டிக்கலாகவே காலகாலமாக நடக்கிற ஒரு உண்மையான விஷயம். பட் என்னன்னா அது உண்மையான ஒரு கசுப்பான விஷயம். பட் என்னன்னா அது நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டாங்க. அது சொன்னாக்கா இவன் நானும் பயந்தேன் லைக்கினோ, அதனாலே நம்மளுக்கு வந்து ஓப்பனாக கண்டி சொன்னாக்கா அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லிட்டு நானும் பயந்தேன். ஈவன் நான் இப்போ கூட நான் வந்து ஓப்பன் அப் வந்து சொல்ல மாட்டேன். பிகாஸ் என்னன்னா அது வந்து அது பல ப்ராப்ளம்ஸ் வந்து அது பல வந்து எல்லார் வீட்டுங்களும் இருப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து என்னன்னா ஆமாவா நம்மளுக்கு வந்து லைக்கினோ நிறைய பேருக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரலனாக்கா அவங்கள வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நெளிது. ஸோ இப்போ வந்து சும்மா ஒருத்தடோ ரெண்டு வாட்டி செருப்பால் அடிச்ச மாதிரி சொன்னோம், பட் ஸ்டில் அவங்க வந்து கேட்கலனாக்கா விட்டுறது ரொம்ப நெளிது. அவங்களால வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நெளிது. என்னோடய பர்சனல் வந்து அவங்கள விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறது வந்து ரொம்ப நெளிது. நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தோம்னாக்கா, எப்பவுமே வந்து எதனா ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா அதில் வந்து ஸோ திரும்பி இன்னொரு வாட்டி அந்த ப்ராப்ளம் வராத அளவுக்கு மேக்ஸிமம் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறது ரொம்ப நல்லது. எங்கள் அம்மா வந்து அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, ஒரு பெண் வந்து டெலிவரியே பண்ணிடுறாங்க, நம்மளோட உயிர் கொடுத்து அந்த டெலிவரியோட பெயின் எப்படி இருக்கோம்னாக்கா நம்ம வந்து எப்படி பார்த்தோம், அது ஒரு சந்தோஷமான விஷயம். சாவுக்கிட்ட போயிட்டு நம்ம வந்துருப்போம், எவ்வளோ பெயின் இருக்கும், எவ்வளோ எமோஷன்ஸ் இருக்கும், எத்தனை வாட்டி அம்மான்னு கத்திருப்போம், எவ்வளோ வந்து பெயின் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து மென்டலி வி ஆர் வெரி ஸ்ட்ராங், நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங். எதனா வந்து யாரனா வந்து எதனா ஒன்று நம்ம பற்றி எதனா தாழ்மையாக பேசினாலும் சரி, நம்ம வந்து என்னென்னா அந்த டைமில் வந்து சோர்ந்து போகக்கூடாது. ஸோ வி ஷுட் பி வெரி லைக் நோ வி ஷுட் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ யார் பற்றினா நம்மளுக்கு வந்து பேக் பீட்டிங் கொடுத்துனே இருப்பாங்க, நம்ம கூட நல்லாவே பேசுவாங்க, பேக் பீட்டிங் வந்து நிறையா நந்தனே இருக்கும். அது வந்து என்னென்னா அது கண்டுக்கிறதுக்கு கொஞ்சம் ரிலேஸ் ஆகும். ஈவன் ஐ ஃபேஸ் தட் சேம் திங். ஸோ நான் வந்து நம்ம கூட நல்லாவே பேசினிருப்பாங்க, போகணுன்னா ரொம்ப பிடிக்கும், அது பிடிக்கும், அது இது பிடிக்கும், லேடிஸ் மென்டாலிட்டி லைக் தட் லைக் இன்னொன்று அது கண்டுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ அப்போ வந்து நம்ம கொஞ்சம் தூரமாக வந்துடுறது ரொம்ப நல்லது, இன்னும் க்ளோஸ் ஆகாமல். நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து பார்த்தோம்னா அவங்க பற்றி நம்மளுக்கு இன்னொரு ப்ராப்ளம் வரும், நீ இன்னதுக்கு அப்படி பண்ணேன். ஸோ அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து கேட்டோம்னா அதுவும் பிரச்சனை ஆகிற சுச்சுவேஷன் இருந்ததுனாக்கா அவங்களால வந்து கொஞ்சம் தூரம் வந்துடுறது ரொம்ப நல்லது. ஸோ வந்து பார்த்தோம்னா இது வந்து மேரேஜ் லைஃப் இன்னும் பிகாஸ் என்னென்னா இப்போக்கிற காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து அப்படின்னு எல்லாருமே அவாய்ட் பண்ணக்கூடாது. என்ன அவ்வளோதான், அதுக்கோட அவங்களோட சண்டை போட்டுக்கணும். ஸோ அது வந்து அது கூட பெரிய ப்ராப்ளம் ஆகிற சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அவங்க வந்து ஹலோனா ஹலோ அவ்வளோதான், ஜாஸ்தி வந்து வயசு பூசிக்கிறது, அவங்க ஃபோன் பண்ணால் மணிக்கணக்கில் பேசுறது, ஸோ அதெல்லாம் வந்து விட்டுருங்க. பிகாஸ் என்னென்னா நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்மளுக்கு தெரியாது. வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, எங்கள் அம்மா அடிக்கடிக்கும் சொல்லுவாங்க, எப்போவுமே வந்து தூரம் வந்து பார்த்தாக்கா ரோசாப்பூ வந்து ரொம்ப அழகாக தெரியும், கெட்ட போய் பார்த்தனா அதில் இருக்கிற முள்ளெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு வந்து தூரமாக இருக்கிறப்போ அவங்க வந்து ரொம்ப நெல்லிங்களாக தான் தெரியுவாங்க, கிட்ட வந்த பிறகு தான் அவங்களோட ரியல் ஃபேஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து பார்த்தோம்னா அந்த டைமில் வந்து அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்காக நம்ம ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணக்கூடாது. நம்ம வந்து பார்த்தோம்னா முள் பார்த்தோம்னா ரோஸ் கிடைக்காது இல்லையா. ஸோ வந்து பார்த்தோம்னா அது வந்து நம்ம அந்த
அந்த மெச்சூரிட்டி கிடைக்கிறதுக்கும் கண்டிப்பாக ரொம்ப நாள் ஆகும். ஸோ தீஸ் ஆர் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்து பார்த்தோம்னா, ஸோ நிறைய பேர் வந்து சார் நம்ம வந்து ஃபேமிலி விஷயம் எதனா ஷேர் பண்ணால் அது வந்து ஃபேமிலி ப்ராப்ளம் வந்து கொண்டு போய் விட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அப்படியே மனசுலேயே முழுங்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம கண்டிப்பாக வந்து ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ, அது வந்து கரெக்டான பர்சனாக இருக்கணும். ஸோ சில டைமில் வந்து நம்ம தெரியாமல் கூட ஷேர் பண்ணிடல இருக்கலாம், அதுவே கூட பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ தட் ஆல்சோ அதுக்காக நீங்கள் வந்து அதிகமாக டென்ஷன் எடுக்க தேவையில்லை. ஸோ அது தட் இஸ் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்து அதுலேருந்து நம்ம ஏதோ பெரிய ப்ராப்ளத்துலேருந்து நம்ம வந்து தப்பிக்க போகிறோம். ஸோ அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். நீங்கள் அதுக்காக வந்து அதிகமாக டென்ஷனெல்லாம் எடுக்காதீங்க. ஸோ எதுக்குமே வந்து விட்டு கொடுத்து போகணும், அதுக்காக வந்து அதிகமாக விட்டு கொடுக்கூடாது. ஸோ எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, கட்டின புருஷங்க அன்னைக்கு கரெக்டானதாக்கா கொப்பியாரி கூட பேசலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எங்கள் அம்மா அடிக்கடிக்கும் இதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ பிகாஸ் என்னென்னா, இப்போ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ அது வந்து கரெக்டான பர்சனாக இருக்கணும். ஸோ சில டைமில் வந்து நம்ம தெரியாமல் கூட ஷேர் பண்ணிடல இருக்கலாம், அதுவே கூட பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ தட் ஆல்சோ அதுக்காக நீங்கள் வந்து அதிகமாக டென்ஷன் எடுக்க தேவையில்லை. ஸோ அது தட் இஸ் ஒன் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்து அதுலேருந்து நம்ம ஏதோ பெரிய ப்ராப்ளத்துலேருந்து நம்ம வந்து தப்பிக்க போகிறோம். ஸோ அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். நீங்கள் அதுக்காக வந்து அதிகமாக டென்ஷனெல்லாம் எடுக்காதீங்க. ஸோ எதுக்குமே வந்து விட்டு கொடுத்து போகணும், அதுக்காக வந்து அதிகமாக விட்டு கொடுக்கூடாது. ஸோ எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, கட்டின புருஷங்க அன்னைக்கு கரெக்டானதாக்கா கொப்பியாரி கூட பேசலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எங்கள் அம்மா அடிக்கடிக்கும் இதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ பிகாஸ் என்னென்னா, இப்போக்கிற காலகட்டத்தில் வந்து என்னென்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் என்னென்னா, டிவோர்ஸ்ன்றது வந்து சொல்யூஷன் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு பெண்ணால் முடியாதது எதுவுமே கிடையாதுங்க, என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு நம்மளோட மென்டாலிட்டி, நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவ்வளோதான். பெண்ணான்றது வந்து எது வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வந்து என்னென்னா, அது நம்ம வந்து அது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதுக்காக எதனா ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்னா அதே பற்றி திங்க் பண்ணினே இருக்காதுங்க. ஜஸ்ட் ஓவர் கம் பண்ணி வந்துடுங்க. ஹாப்பியாக எவ்ரி மூமெண்ட் ஹாப்பியாக இருங்க. ஸோ பாஸ்ட் பற்றி அதிகமாக திங்க் பண்ணாதீங்க, அதுக்காக வந்து மறந்துடாதீங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதை பற்றி அது ஞாபகமாக இருக்கணும். அதே டைமில் நம்ம வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து இன்னொருத்தரோ நம்மளுக்கு நம்ம கிட்ட வர விட்டாது, நம்ம வந்து தூரத்தடுத்துடணும். ஸோ இதுதான் வந்து இப்போக்கிற காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணுறவங்க லைஃப்பில் வந்து ஏன் ப்ராப்ளம்ஸ் வருது, ஸோ டிவோர்ஸ் வந்து ஏன் வருது, நம்ம வந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டாபிக், பிகாஸ் என்னென்னா பாஸ்ட் 4 இயர்ஸாக நான் கற்றுக்கிருந்தேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிகாஸ் என்னை விட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோங்க, நிறையா இருப்பாங்க. ஸோ உங்களுக்கும் தெரிஞ்சுச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ஈவன் எனக்கும் எதனா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மஹேஸ்வரி.